ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெளியில் இருக்க ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் டாக்ஸ்கெல்லாம் எப்படி தண்ணி வைக்கிறோம் டெய்லி அப்படிங்கிறத ஒரு குட்டியோண்டு ஒரு விலாகாக எடுத்துருக்கோம். அது வந்து நான் எப்போவுமே சுந்தராக வாக்கிங் கூட்டு போவேன். வாக்கிங் கூட்டு போகும்போது தான் போய் அந்த தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு இந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 days டு 2 days தாங்கும். ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஏன் தண்ணி வைக்க சொல்கிறோன்னா, இல்லைனா அவங்க சாக்கடை தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணியை தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக அந்த தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதுவும் இந்த தடவை சம்மர் செம்மையாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம தண்ணி வைக்க சொல்கிறோம். ஒரு சிமெண்ட் பவுல் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், அதில் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம். 2 நாளைக்கு ஒரு அதை ஊற்றும் போதே நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணிடுச்சோமா, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அலசினாலே போதும், அதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாமே வந்துடும். நம்ம லிஃப்டில் ஏறியாச்சு. இப்போலாம் இவன் என்கிட்ட பக்கெட்டை வாங்க மாட்டான், ஏன்னா அதில் தண்ணி இருக்குது. சார், நானும் கீழே வச்சு பார்த்தேன், எடுக்கிறானா அப்படின்ட்டு. ம், எடுக்கவே இல்லையே, நீ தூக்கு அப்படின்னு சொல்லிவிடுவான். ஆனால் இவன் பண்ணுற, நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவன் எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிட்டுருக்கான்னு. வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே ஏதோ வந்து அவன் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்த மாதிரி சீன் போடுவான். இவன் போயாச்சு. எப்போவுமே இவனை பார்த்தோன்னே செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கேட்டை திறந்துருவார். ஸோ இதுதான் எங்கள் கேட்டு. ஸோ நாங்கள் வெளில போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் பவுல் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அது அதே இடத்துல தான் வச்சுருக்கோம். இது வரைக்கும் யாரும் உடைக்கலை. அதே மாதிரி கார்பரேஷனுக்கும் தெரியும், அதனால் அவங்களும் அதை எடுக்கலை. இதுதான் நம்மளோட அங்கே இருக்க ஒரு பிளாக் டாகு. இது சுந்தராவோட ரொம்ப ஃப்ரெண்டு, அவனும் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். இங்கே தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு போயிருந்தோம், சரி திருப்பி அதை ஃபில் பண்ணிடலான்ட்டு எடுத்துருந்தாச்சு. ஸோ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இதை குடிக்கிறதுக்காகவே ரெண்டு பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, காமிக்கிறாங்கள. இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க. இவங்க ரெண்டு பேருமே பிளாக்காகனால பிளாக்கீஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். இவங்களுக்கு ஃபீட் பண்ணுவோம், இவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணியாச்சு, அப்புறம் மெயினாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பே பண்ணியாச்சு. சரி, சுந்தரா அவனோட போயிட்டு அவனோட நேச்சுரல் கால்ஸ்லாம் முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்களா என்ன பண்ணான்ட்டு, இவ்வளோ நேரம் நான் எடுத்து வந்தேன், அப்போலாம் வாங்கலை, ஏன்னா அப்போ பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சு, வெயிட்டாக இருந்துச்சுன்னு. இப்போது இந்த பக்கெட்டை வாங்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் அவன் தான் நல்ல பேர் எடுப்பான். நான் இவ்வளோ நேரம் கொண்டு வந்தேன், அதை யாருமே கண்டுக்கல. ஸோ நம்ம குட்டீஸ்க்கெலாம் ஒரு பிளாக்கீஸ்க்கெலாம் ஒரு பை சொல்லிவிட்டு திருப்பி கேட்குள்ளே போகிறோம். அப்பார்ட்மெண்ட்டில் நீங்களே பாருங்கள், ஃபுல் பக்கெட்டையும் எடுத்து விடுவான், கீழே எங்கேயுமே போட மாட்டான். இதில் வேறு பயங்கர சீன் போடுவான். அங்கே இருக்க குட்டி குழந்தைங்கள்லாம் அவனை வந்து பார்த்துட்ருப்பாங்க. வேணும்னே அவங்க முன்னாடி பயங்கர சீன் போட்டு நடந்து வந்துட்டுருப்பான். ஒரு எங்கேயுமே பக்கெட்டை ட்ராப் பண்ண மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணணும்னு தோணும், அவனுக்கு ட்ராப் பண்ணணும்னு தோணும், அதையும் மீறி அவன் வாயில் வச்சுப்பான். அவன் கொஞ்சம் கால் லிம்ப் பண்ணி தான் நடப்பான். எல்லாருமே அதை கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டிஸ்பிளேசியான ஒரு கால் ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு வயசாகிடுச்சுல. ஸோ கொஞ்சம் காலெல்லாம் வீக் ஆகிடுச்சு, அதனால் அப்படி தான் இருப்பான். பட் ஸ்டில் அவன் மேனேஜ் பண்ணிப்பான். இங்கே வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும், லிஃப்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கும், ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே போயிடணும், அது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம வீடு வந்துடுவோம். ஸோ முன்னாடியே வந்து நின்றுடுவான், இதெல்லாம் பக்காவாக பண்ணுவான், யோசிக்கவே மாட்டான். ஏன்னா இப்போ போயிட்டு நீ போய் லிஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுன்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, இந்த புனியும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருப்பான். வந்துட்டார் சார் உள்ள, இப்போ கூட பக்கெட்டை கீழே வைக்க மாட்டான், ஏன்னா கீழே வச்சா நான் எடுத்துட்டேன்னா அப்படின்னா அவன் தான் கொண்டு வரணும். அவன் தான் ஏதோ தண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியில் இருக்க நாய்க்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி பக்கெட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி சார் வந்து காமிச்சுப்பார். லிஃப்ட்டு ஓப்பன் பண்ண போது அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஃப்ளோர் வந்துருச்சுன்ட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போதே அவன் வந்து ஃப்ரெண்ட் வந்து நின்றுடுவான். நின்றுட்டு இப்போ பாருங்கள் போயிட்டனா நேராக வீட்டுக்கு போவோம். ஏதோ வந்து ரொம்ப களைச்சி வந்த மாதிரி போயிட்டு, எங்கள் டாக்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க, எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நேராக ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் காலெல்லாம் கழுவி விட்டுட்டதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அடுத்த ரூம்குள்ளேயே வருவாங்க. இது எங்களோட எல்லா டாக்ஸுக்குமே இருக்க ஒரு பழக்கம் தான், அதை அப்படியே நாங்கள் பழக்கிட்டோம், அதுதான் உண்மை. பார்த்தீங்களா, ஓரியோ கிட்டலாம் சீன் போட்டான், பாரு நான் தான் பக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு. தேங்க்யூ.